முயற்சி சொல்லல் பாவம் ஹலோ ஓ சாரி டாடி வர வழியில ஒரு டெலிவரி கேஸ் ஏத்திட்டு வந்துட்டேன் அதான் காரை உடனே அனுப்ப முடியல கோச்சுக்காதீங்க டாடி இப்போ நீங்க ரிசீவர் வைக்கிறதுக்குள்ள கார் அங்க நிக்கும் டேவிட் போ மர்மக தீபா நாம வரும்போது ரெடியா இருப்பா இன்னைக்கு ஆள காணோம் 9 மணிக்கு நீங்க கரெக்ட்டா வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் இன்னும் புறப்படாம இருக்க பாத்தீங்களா நம்ம கூப்பிட்டு வந்தற சார் டேவிட் நீ போய் பாரு ஒண்ணு அவசரப்படுத்தாத மெதுவாவே வரட்டும் दीपा 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 என்ன அங்கு இன்னமா குளிச்சிட்டு இருக்க பாஸ் கரெக்ட்டா 9 மணிக்கு வந்துருவாரு தெரியும்ல ஐயோ பாஸ் வந்துட்டாரா வந்துட்டாரா வா வந்து உனக்காக வெளிய காத்துக்கிட்டு இருக்காரு இதுக்கு தான் நான் தனியா ஆபீஸ்க்கு வரேன்னு சொன்ன கேக்குறீங்களா பாஸ் கார்ல தான் வரணும்னு சொல்றீங்க இது 5 நிமிஷத்துல வந்துறேன் இருங்க அம்மா தாயி சீக்கிரமா அள்ளி முடிஞ்சிட்டு வந்து சேரு அலங்காரத்தை எல்லாம் நாளைக்கு வச்சுக்கலாம் ஐயோ டைம் ஆச்சு ஹலோ
கொஞ்சம் லேட் ஆயிச்சு. பரவாயில்லம்மா சாப்பிட்டியா? டேவிட் சார் நேரா ஆபீஸ் போறேன். ஓகே. ஹாய் லிலி டார்லிங், நேத்து உன்னை பார்க்காம எனக்கு தூக்கமே வரல தெரியுமா? என்னது ஏமாத்திட்டேனா? உன்னை போய் ஏமாத்துவனா டார்லிங்? நேத்து எனக்கு மணி பொசிஷன் கொஞ்சம் டைட்டு, அதான் இன்னைக்கு ஆபீஸ்ல பந்தய வச்சு எல்லாத்தையும் தேத்திக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் உன்னை சொர்க்கத்துக்கே கூட்டிட்டு போறேன். ஓகே. இந்த பந்தயத்துல ராஜேஷோட கண்டிஷன் என்ன தெரியுமா? இன்னொரு தடவை சொல்லி தரலாம், ஒரு இடமும் புரிய மாட்டேங்குது. டேய், டேபிள்ல இருந்து கிளாஸ் நகத்தவும் கூடாது, டேபிள்ல இருந்து எடுக்கவும் கூடாது, தண்ணி சிந்தாம மேல இருக்கிற கிளாஸ் எடுத்துடணும். அது எப்படி முடியும்? அதான்டா பந்தயமே. டேய், நீதான் பெரிய மேதாவியாச்ச, பந்தயத்துல கலந்துக்கிறத. என்கிட்ட பணம் இல்லையே. அதுதான் நாடுகனே. நீ வட்டில கேப்ப? ஆமா, நூத்துக்கு பத்து, பத்துக்கு ஒன்னு, இருபதா நாப்பதா, நாப்பதா இருபதா, சட்டுப்பட்டுன்னு சொல்லு. ஏன் அதே பணத்தை வச்சு நீ ஆட வேண்டியதானே? ரெண்டு மாசம் வட்டி போயிடும்டா. தண்ணியில வெண்ண எடுக்கிற பைய கொண்டடா. சுந்தர், நானே இதுல கலந்துக்குவா? நீ கலந்துக்கிறியா? நீ நம்ம ஆபீஸ் புதுசுல, இந்த மாதிரி ஆளுங்க கலந்துக்கிறது நம்ம ராஜேஷ் பந்தயம் போடுறத. அழகாதான் இருக்க, சீக்கிரம் கத்து கொடுத்துருவான். அயோக்கிய பே ராஜேஷ், இவன் ஜாலியா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம பாக்கெட் எல்லாம் காலி பண்றானே சார். என்னப்பா அவனை திட்டாதீங்க சார், அவனாலதான் இந்த ஆபீஸ்ல எனக்கு எக்ஸ்ட்ரா வருமானமே கிடைக்குது. ராஜேஷ், நீ நீடூழி வாழ்க, உன் லூட்டியும் வாழ்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆபீஸ் மேன், உங்களை எல்லாம் பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு, இன்னும் விடைய கண்டுபிடிக்கலையே. மாமே, அவன் தலைய பிச்சுக்கிறான். அப்படிதான் பிச்சுக்குவாங்க, இதுக்கெல்லாம் வயசு பத்தாது. என்னையுமாடா? ஆமாண்டா. உங்க அப்ப மாவன நேரம் தான். சரி, அப்ப அழிக்கிறேன். இரு, முதல்ல விடைய சொல்லு, அப்புறமா அள்ளிக்க. முதலாளி வந்தாச்சு, முதலாளி வந்தாச்சு. மார்னிங் சார். குட் மார்னிங் சார். என்னடா உங்களை பாஸ் கூப்பிடுறாரு? பாஸா சார்? என்ன ராஜேஷ், பந்தயத்துல நானும் கலந்துக்கலாமா? வந்து வந்து சார். ராஜேஷ், ஆபீஸ் ஒர்க்ல உன் சின்சியாரிட்டி நான் பாராட்டுறேன். அதே நேரத்தில் இந்த ஆபீஸ் ஒரு கேம்பிளிங் கிரவுண்ட் ஆக்கிடாத. ஐம் சாரி சார். எஸ், யூ கேன் கோ. தேங்க் யூ சார். ஹே ஷோபனா, ஏன் நல்லா இருக்க? ஒரு டெலிவரி கேஸ் அட்டன் பண்ணிட்டு வரேன். சிசேரியன் நல்லபடியா முடிஞ்சது, பட் ப்ளீடிங் மட்டும் கொஞ்சம் எக்ஸஸா இருக்கு. பிளட் கொண்டு வர நர்ஸ் அனுப்பிச்சிருக்கேன். ஐ திங்க் இது உன்னோட ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் கேஸ்ல, அதனால தான் எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. டாக்டர், என்ன ஓ குரூப் பிளட் கிடைச்சதா? கிடைக்கல டாக்டர், எந்த பேங்க்ல ஸ்டாக் இல்லையா? இப்போ என்ன பண்றது? இமிடியேட்டா பிளட் கொடுத்தாகணுமே. ஓகே, நான் சீஃப் போய் பார்த்துட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ். என்னோட ஒரு பேஷண்ட்க்கு இமிடியேட்டா ஓ குரூப் பிளட் தேவைப்படுது. எந்த பிளட் பேங்க்லயும் ஸ்டாக் இல்லையா? இப்போ இமிடியேட்டா பிளட் வேற கொடுத்தாகணும். ஏய், இப்படி பேசப்படுற பேஷண்ட், பீ காம். இந்த உலகத்திலேயே ஓ குரூப் பிளட் இல்லனாலும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட நிச்சயமா இருக்கு. You are also going to have a surprise. Hello, Kanan here. Na Dr. Rangabhasham pesuren. Hello doctor, eppadi irukinga? Paathu romba naal aachu. Eppadi irukinga nu naan dhaan pa mathavangala kekkanum, nee enniye kekkra. By the way, Mr. Kanan, urgent ah or patient ku unga blood theva padrathu, konjam immediate ah vara mudiyuma? Appadiya doctor, idho udane vandutta. ஹாய் தீபா. என்ன கண்ணன், ஏதாவது முக்கியமான வேலையோ? முக்கியமான வேலை மட்டும் இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சமான வேலையும் கூட. வந்து சொல்றேன். நைஸ் ஜென்டில்மேன். அப்புறம் சொல்லுங்க டாக்டர். வாங்க கண்ணன். என்ன ரொம்ப டயர்டா இருக்க? நானோ, ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். என்ன சோபனா, இப்போ உன் ப்ராப்ளம் சால்வ்டா? எஸ் டாக்டர், சரியான சமயத்துல வந்து ஹெல்ப் பண்ணீங்க. தேங்க் யூ வெரி மச். ஓ, ஐ அம் சாரி, நான் உனக்கு இவரை இன்ட்ரோ듀ஸ் பண்ணவே இல்ல.
He is Mr. Kannan, manager of Sobhana Imports and Exports. What? ஏன் ஆச்சரியப்படுறீங்க? அந்த கம்பெனி உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? அந்த கம்பெனி ஓனரே இவங்க தான்பா. What? She is Dr. Sobhana, daughter of Mr. Mahendran. நான் இதுவரை உங்களை பார்த்ததே இல்லையே. இன்னும் நிச்சயமா பார்க்கலாம். ஏய் இடியட் கையடா ஏண்டா ராஸ்கர் நான் அப்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் பஸ்ல சட்டையா பண்ற என்னடா இருங்க சார் இவன் நம்ம ராளங்கள நடுவுல இறங்கிட்டதா புத்தி வரோம் வாயா வெளிய வாயா இதுக்கு நான் வந்தறேங்க இறங்க ரைட் திருட்டு பசங்க இந்த மாதிரி அயோக்கிய பசங்க எல்லாம் இருக்குறனால தான் என்ன மாதிரி யோக்கியமான ஆளுக்கு மரியாதை இல்லாம போச்சு மோதறா பச்சில மோதறா मेट्रा என்னனே சர்க்கியமா என்ன ஏதோ பறி குடுத்த மாதிரி இருக்கீங்க சப்போர்ட்டா தலைய இவன் தான் எடுத்துறான் ஒண்ணு இல்ல என் பக்கத்து வீட்ல 16 வயசு பொண்ணு ஒன்னு இருந்துச்சு அத நான் பார்த்து ரசிச்சு தொட்டு தடவி கல்யாணம் பண்றதுக்குள்ள ஏத்து வீட்டுக்காரன் அடிச்சிட்டு போயிட்டான் ஒரு விட்டானே ஒரு விட்டானே என்ன போட்டு ஒரு விட்டானே எதையா உருவானுங்க ஒரு பவுன் மோதிரத்தை உருவிட்டாங்க சார் என்னையது கலட்டா ஏய் அலற மோதிரத்தை உருவிட்டாங்க என்னது பட்டப்பகல்ல ஓடற பஸ்ல அதுவும் நான் இருக்கறப்ப ஒருத்த எண்ணெய் தடவி மோதிரத்தை திருடுறாவது அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் பாசஞ்சர்ஸ் செக் அப் பண்ணு எல்லாரும் கீழ இறங்க நீ வாயா அண்ணே கேர் பஸ்ல இருந்து என்ன பங்காளி வண்டி நின்னுருச்சு போலீஸ் செக் பண்ண போறாங்க அந்த ஏத்து வீட்டுக்காரர் பொண்ண திருடுனாரே என்ன ஆச்சு அவருக்கு ரொம்ப இளகுன மனசு சரிக்கு சரியா பங்கு போட்டுக்கலாம் சொல்லிட்டாரு அப்படி வா வாடிக்கு என்னது என்ன என்னமே விளக்கு என்ன பாப்பா சார் நான் இந்த ஸ்டாப்ல இறங்கலாம் சீக்கிரம் செக் பண்ணிக்கோங்க என்னது தீபட்டி मरेस அதுக்கெல்லாம் பிராக்டிகல் மைண்ட் வேணும் பிராக்டிகல் சரி சரி வா வட்டி கடைக்கு போவோம் வட்டி கடைக்கா எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு ஆபீஸ்க்கா ஆமா ஒரு ஆபீஸ்ல அக்கவுண்டன்டா இருக்கேன் ஆபீஸ்ல வேலை பாத்துட்டு ஏன்டா எங்க தொழிலுக்கு இறங்கிடா இருக்கீங்க அது சரி மோதிரத்தை எங்கடா வச்சிருக்க அடே என்னடா சூக்கால தூக்கி அமிக்கிற மரியாதை இல்லாம இதுல இருக்குமே எதுல கால்ல கால்ல விரல்ல இருக்கு சூக்குள்ள இருக்குமே அப்படியா எங்க பார்க்கலாம் मोदी எலனூர் 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 கொடுத்துருங்க மோதிரத்தை எடுத்துக்கங்க
பணம் வேணுமா? ₹600 இருக்கு. பரவாயில்ல, வச்சுக்கங்க. ₹100 மிச்சம். பைத்தியக்காரன் ஏமாந்துட்டான். அண்ணே, பைத்தியக்காரன் ₹600 கொடுத்து ஏமாந்துட்டு போறான். எங்க போய் மாட்டிக்க போறானோ? சரி, இந்தா வச்சுக்க. ₹600க்கு ₹50 கமிஷனா? அடுத்த வாட்டிக்கு வச்சுக்கிறேன். தீபா, என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? ஏதாவது பேசு. ஏன் என் மேல கோவமா? அப்போ கொஞ்சம் சிரிய. ஏன் சிரிச்சா? முத்தம் தீபா, உன்னையே நினைச்சுக்கிட்டு என்ன பைத்தியக்கார மாதிரி புலம்பு வச்சுட்ட பாத்தியா? உன்னை செருப்பால அடிக்கணும்டா. பொம்பளை செருப்பு தானே, சந்தோஷமா முத்தம் கொடுப்பேன். வாங்கடா வாங்க. என்ன காலங்காத்தாலே அர்ச்சனை பண்ணிட்டு வர, இன்னைக்கு என்னடா பண்ண? என்ன பண்ணல? டே, இவனை ரோட்ல அழிச்சிட்டு வரணும்னா குதிரைய கண்ணை கட்டி கூட்டிட்டு வர மாதிரி கூட்டிட்டு வர வேண்டியது இருக்குடா. புடவையை கண்டா போதும், வயசு வித்தியாசமே பார்க்காம சைட் அடிக்கிறான். அவனுக்கு என்னடானா கண்ணைக்கு கையில சிலம்பு வச்சுக்கிற மாதிரி கையில செருப்போட போஸ் கொடுக்குறாங்க. எனக்கு வயித்து கலைக்க எடுக்குதுரா. பாத்ரூம் காலியா தான் இருக்கு, போயிட்டு வரியா? உட்காருங்கடா. பஸ்ல வரப்ப தர்மடி விழ வேண்டியது, ஸ்டாப்பிங் வந்ததால தப்பிச்சோம். டே ராஜேஷ், உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா, பப்ளிக் பிளேஸ்ல ஏன் அது மாதிரி நடந்துக்கிற? நான் என்ன பண்ணுவேன்? நான் பேசாமதான் வரணும்னு பாக்குறேன். ஆனா அந்த பொண்ணுங்க சும்மா விட மாட்டேங்கிறாங்களே. நான் எப்ப பேசுவேன், எப்ப பழகுவேன்னு கடந்து ஏங்கிட்டு இருக்காளுங்கடா. ஆமா கண்ணா, நேத்தேன்ட்டு ஆபீஸ்க்கு மட்டும் போட்டேன். நேத்து லேசா ஃபீவர் இருந்தது அதான். ஏப்பா சாமி, நீ லீவ் போடும்போது ஸ்டாஃப் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போடுற. என்ன, யார் கேக்குறாங்களோ இல்லையோ, நம்ம தீபா இல்ல, கண்ணு ஏன் வரல, எதுக்கு வரல, என்ன ஆச்சுன்னு போட்டு அரிக்கிறாடா. ஐயா பால், லேடி வாய்ஸ். அது மாயா பஜார வேலையா இருக்கு ராஜேஷ். கண்ணா கண்ணா கண்ணா, இவன் நாளானா கூடு விட்டு கூடு பாஞ்சிட்டான், அவன் நாளானா பொம்பளை கொள் கட்டின ஆலயம் மறைஞ்சிட்டான். என்னங்கடா அது? அரே ஆரோகம், புரான் புரான் பூரா பூரானா? கம் கம் சொல்றா சேஜி, உட்காரா. ஆறுமுகம், நமக்கு கிடைக்க மேலே அடிக்கே கடிக்க வரான் இல்லை. அடிக்கே கடிக்க வரான் இல்லையா? டெய்லி வரான் இல்லைன்னு சொல்லுது சேஜி. கிடைக்கலையே, இப்பதான் கிடைச்சது, வர்றேன். இந்தாங்க இந்த மோரத்தை வச்சுக்கிட்டு பணம் தாங்க. ராம் ராம் தர்றாம் தர்றாம். உழைச்சியே பாதி எடுத்துருவீங்களே. என்ன ஆறுமுகம், சேஜி பாக்குது பாக்குது பாக்குது. கவரின் மோதிரத்தை கொடுத்து சேஜ் ஏமாத்த பாக்கலாம். ஆறுமுகம் நம்பல் இங்க உட்காரலாம், நம்பல் உள்ளாரே போய் பண குண்டாடலாம் குண்டாடலாம் குண்டாடலாம். அரே பாயா அரே பையா. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், நம்பல் தாராசாம் சேஜி பேசுறான். நமஸ்தே. என்னை கடைக்கு மேலே ஒருத்தன் கவரிங் மோதிரம் கொடுத்து மோசம் செய்ய பாக்குறான். நின்று உடனே புறப்பட்டு வர்றான். அச்சா, எதுக்கு போன் பண்ண? நின்று நம்மளே மோசம் செய்ய பாக்குறான். உன்னா மோசம் செய்ய பாக்குறா? மோசம் செய்ய பாக்குறான், கவரிங் மோதிரத்தை கொடுத்து மோசம் செய்ய பாக்குறேன். கவரிங் மோதிரமா? என்னையவே ஏமாத்திட்டாங்களா? அதுக்காக தங்கமா இருந்தா வச்சுக்கிட்டு பணத்தை கொடு, இல்லைன்னா மோதிரத்தை கொடு. எதுக்கா போலீஸ் சேட்டு?
கையில வச்சு பணம் வாங்கிட்டு போறானே ஆள காணுமே. நீதான் மோதிரம் அடகு வைக்க வந்த ஆளா? ஆமா சார். ஆமா. நமஸ்தே ஜி. வணக்கம் சார். இவன் தான் கவரிங் மேபர் தேவை கொடுத்து அம்மாத்தை பார்த்தான். போகத்தில் கேஸ் உள்ள தள்ளுறேன். மேலே குடி போய் அடிக்கலாம். சபாஸ், இதுதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட். திருடனை விட்டுவாங்க, நல்லவனை பிடிச்சிட்டு போய் அடிப்பாங்க. அடி வாங்கட்டும். இந்தான் கண்ணன், ஸ்வீட் எடுத்துக்கங்க. என்னங்க அது? விஷயத்தை சொல்லாம திடீர்னு ஸ்வீட்ட குடுக்குறீங்க? ஆமாமா, திடீர்னு வந்த கண்ணனை கூப்பிடுங்கன்னு சொன்னேன், ஸ்வீட் எடுத்துக்க சொல்ற. இப்ப நீ விஷயத்த சொல்லல, எனக்கு பிபியே வந்துடும். சீக்கிரம் சொல்லுமா. டாடி, என்னோட முதல் ஆபரேஷன் கேஸ்ல நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். வெரி குட். அந்த வெற்றிக்கு மூல காரணமே மிஸ்டர் கண்ணன் தான். நான் என்னங்க பெருசா செஞ்சுட்டேன்? சமயத்துக்கு நீங்க வந்து பிளட் டொனேட் பண்ணலனா என் பேஷண்ட் மட்டும் இல்ல என்னோட லட்சியமும் சாதரிக்கப்பட்டிருக்கும் இல்லையா? ஒரு சர்ப்ரைஸ் டாட், மிஸ்டர் கண்ணன் வருஷம் வருஷம் எங்க ஹாஸ்பிட்டல்ல பிளட் டொனேட் பண்ணிட்டு வரா. குட். வறுமையில இருக்கிற ரத்தம் கொடுக்கறது காசு காலத்தான். ஆனா உன்ன மாதிரி வசதியா இருக்கிற ஒவ்வொருத்தரும் ரத்தம் கொடுக்கணும்னு முன் வந்துட்டா நம்ம நாட்டுல பிளட் டிமாண்டே வராதுன்னு நினைக்கிறேன். மத்தவங்க பாராட்டு கிடைக்கிறவங்கிறதுக்காக நான் செய்யல சார். என்ன பெத்த தாய்க்கு செய்யற காணிக்க நினைச்சுதான் நான் இதை செஞ்சுக்கிட்டு வரேன். என்ன சொல்றீங்க கண்ணன்? எல்லா வசதிகளும் இருந்தும் ஒரு குறிப்பிட்ட ரத்தம் கிடைக்காம என்னோட தாய் இறந்து போயிட்டாங்க. அவங்க கொடுத்த என்னோட ரத்தமாவது மத்தவங்களுக்கு பயன்படுத்தும் என்னதான் வருஷ வருஷம் ரத்ததானம் பண்ணிட்டு இருக்கேன். இதுல கிடைக்கிற ஆத்ம திருப்தியில தான் நான் என் தாயோட அன்பையே உணர்றேன். கண்ணன், உங்களுக்கு பாராட்டு பிடிக்குமோ பிடிக்காதோ, ஆனா நிச்சயமா என்னால உங்களை பாராட்டாம இருக்கவே முடியல. உங்க ஒருத்தரோட ஆத்ம திருப்தியில நீங்க எத்தனை பேரோட ஆத்மாவை திருப்திப்படுத்துறீங்க தெரியுமா? சொன்ன இப்ப எனக்கு கண்ணனுக்கு ஸ்வீட் கொடுமா. உங்களுக்கு ஏற்கனவே சுகர் கம்ப்ளைண்ட், எல்லா ஸ்வீட்ஸையும் கண்ணனே சாப்பிட்டோம். உங்க அம்மா தான் இப்படி சொல்லுவா? நீ இப்படி அங்க பாரு, ஸ்டாப்பிங்கே களை கட்டுது. மாமா புஷ்டா, மாமா புஷ்டா. ஒருண்டு இரண்டாலும் உருண்டாலும் பொண்ணுங்களை ரசிக்கிறத விட்டுட்டு வாய்ப்பட படிக்கிறேன். அவள்கிட்ட எத்தனை ஜோடி செருப்பிருக்கேன் என்ற உங்க கூட வந்துட்டல தர்மடிக்கு தயாரா வேணா? சுத்த பயந்தவங்களி பயிரா, கண்ணு இருக்கிறதே ரசிக்கிறது தான். செருப்பு இருக்கிறத அடிக்கத்தான். பாசம் பாசம் தான். யாரு அண்ணா? நீங்களா? என்ன தெரியலமா? நான் கேட்க வேண்டிய கேள்வினா நீங்க மறந்துருக்கலாம். என்ன, நம்ம குடும்பத்தையே வெறுத்துட்டு வந்தவராச்சு. உங்களையெல்லாம் பார்க்கணும்னு ஆசைதான். என்னாலையும் தனியா வாழ முடியாது. அப்பா கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன், அதான் வரல. தவறு உங்ககிட்ட இருக்கும்போது நீங்க இவ்வளவு வைராக்கியம் காட்டி இருக்க கூடாதுண்ணா. பெருசா என்னமா தப்பு பண்ணிட்டேன்? பக்கத்து விட்டு பொண்ணோட பேசினதுனால அப்பா என்ன அவ்வளவு கேவலமா பேசக்கூடாது. பழைய கதையெல்லாம் எதுக்கண்ணா? நீங்க திரும்பி நல்ல முறையில வாழணும்னு தான் அப்பா ஆசைப்பட்டாரு. நானும் ஆசைப்படுறேன். உங்க தங்கச்சி ஆசைய நிறைவேற்றி வைப்பீங்களா? நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்ற தாம நான் வந்திருக்கேன். நீ சின்ன பொண்ணா இருக்கும்போது எங்கிட்ட ஒரு பொம்மை கேட்ட ஞாபகம் இருக்கா? ஆமா. அப்ப என்னால அதை வாங்கி தர முடியல. ஆனா இப்போ நீ பெரிய டாக்டரா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நீ எனக்கு தங்கச்சிதாமா. ஹாய் தீபா. ஹலோ ராஜேஷ்.
திடீர்னு வீடு தேடி வந்திருக்கீங்க உள்ள வாங்க நாளைக்கு நான் ஆபீஸ் வர மாட்டேன் அதான் லீவ் லெட்டர் கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன் லீவ் லெட்டரா லவ் லெட்டரா லவ் லெட்டரா அதான் டெய்லி ஆபீஸ்ல கண்ணாலயே எழுதிட்டு இருக்குமே அப்ப கையால ஒண்ணுமே கிடையாதா கைவசம் நிறைய இருக்கு அதெல்லாம் நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் தான் ஏ இப்போ என்னமா தீபா என்ன பொறுத்தவரை நான் ஒரு ஃப்ரீ பேர்ட் அழகையெல்லாம் ஆராதிக்கிறவன் தற்சமயம் இந்த கைகள் தப்பு பண்ணிட்டு இருக்கேன் எப்போ உன்னை தொடரனோ அன்னையில இருந்து வேற எந்த பொண்ணையும் மனசால கூட தொட மாட்டேன் இட்ஸ் அ ப்ராமிஸ் அப்படி ஒரு நாளைக்கு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அதுக்காக நான் இருக்கும் போதே நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கணுமா தீபா நீ இருக்கும் போது எனக்கு 144 சட்டம் தான் அப்சரஸ் மாதிரி எந்த பொண்ணு வந்தாலும் நான் ஏறி எடுத்து கூட பார்க்க மாட்டேன் தெரியுமா சுத்தமானவமா தீபாக்கா தீபாக்கா உங்ககிட்ட எங்க அம்மா அம்பலி மாமா வாங்கிட்டு சொன்னாங்க அம்பலி மாமாவா ஆமா அக்கா இந்த மாமா யாரு மாமாவா இது கம்பளி மாமா மேல பட்ட அரிக்கும் நீ அப்புறமா வரதரே தீபா தீபா பாப்பா யாரு 144 144 சும்மா தெரிஞ்சுக்க கேட்டேன் சுத்தமானவமா சொல்லுமா பாப்பா பக்கத்து வீட்டு பொண்ணு பிளஸ் டூ வா ஆமா மாமா தண்ணி 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 இப்ப வந்தமே இல்ல பாப்பா உன் பேர் என்னம்மா பப்பி பப்பியா நான் ஒன்னு பண்றேன் அத நீயும் பண்றியா ஐயா இது எப்படி இங்க லாட்டு அங்கிள் தானே எப்படி ஆடுதுன்னு சொல்லி தரேன் வா கை காட்டு கை காட்டு அப்படிதான்
கட்டி கொட்ட முட்டி கிளம்பு கடை. அடிக்கடி என்னமோ உங்க அம்மாவுக்கு பயப்படுற மாதிரி எல்லா பயலுகளும் நினைச்சிட்டு இருக்காங்க. வாங்கிட்டேன், உள்ள கொண்டு வாடாமா என்னமோ பூனை பதுங்குற மாதிரி பதுங்குறா. ஏன் டேவிட்? இல்லம்மா, அம்மாவுக்கு பிடிக்காத மாதிரி வாங்கினா எப்படி கொண்டு வர்றது? அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு நீங்களே முடிவு பண்ணிடுறதா? உள்ள கொண்டு வாங்க. எனக்கு என்ன, அப்பா அம்மாவளு சேர்ந்து வாங்கி கட்டிக்கங்க. தேங்க்யூம்மா. ஏமா, இந்த ஃப்ளோர் வாஸ் எடுத்துட்டு இந்த இடத்துல அந்த பொம்மைய வச்சா எப்படி இருக்கும்? உங்க மூளையே மூளை டாடி. ஐநா சபைக்கு அனுப்புறப்ப இந்த மடப்பயலுக்கு அது தெரிய மாட்டேங்குதே. அங்க என்ன அப்பா பொண்ணு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க அம்மாவோட போஸ்டே சரியில்லையே, நீ சமாளிச்சுக்கிறியாமா? ஐயோ, எனக்கு பயமா இருக்கா? சரி சரி, நானே சமாளிச்சுக்கிறேன். என்ன அங்க கிசு கிசு? கிசு ஒண்ணு இல்லையா, நீ உள்ள போமா. ரொம்ப அசிங்கமா இருக்கு, அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு சொன்ன, கேக்கலையே? கருமம் கருமம், உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி எல்லாம் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வருவீங்க? அங்க என்ன பார்வை? அதையும் சொன்ன பார்வதி, இவன் தான் கேட்கல. பார்வதி, பணம் கொடுத்து வாங்கியாச்சு, அப்படி கொஞ்சம் ஓரமா இருந்துட்டு போட்டுமே. என்னது என்ன மணி, கொஞ்சம் கூட ரசனையும் இல்லாம எவ்வளவு அழகா இருக்கு. பயமுறை கையில என்ன இருக்குன்னு பாத்தியா? வெக்கம் இல்லாம அப்பாவோட சேர்ந்துட்டு ஆமா சாமியா போற. இந்த லட்சணத்துல MBBS வேற. சொல்லிக்கண்ணா, நீ விட்டுற, நம்ம அம்மா நான் சொன்ன கேப்பா. எடுங்க கைய, கையெடுங்க. என்னடி பெத்த பொண்ணா இருந்தாலும் தொட்டு பேச கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? ஏண்டி அநியாயத்து சத்தம் போடுற? வர வர உங்களுக்கு புத்தியே வேலை செய்யறது இல்ல. டேவிட், முதல்ல டேடி கொண்டு போய் எங்கேயாவது உடச்சேரி. உடச்சேரி சொல்லிட்டேன். 25,000 ரூபாடா? எல்லாத்தையும் நீங்களே செஞ்சுக்கிட்டு எங்கிட்டே நடிக்கிறீங்களா? உங்களை கவனிச்சுக்கிறேன். பயமா இருக்கா? பயமா எனக்கா? உங்க மூஞ்சில அசடு வழிது, முதல்ல அதை தொடங்க. எல்லாருக்கு முன்னாடி மானத்தை மொத்தமா வாங்கிட்டாளே பார்வதி. என்ன வேணும்? ஒண்ணு இல்லம்மா, 50 மீலுக்கு அப்பால இருந்து வந்திருக்கீங்க, அழகில்ல அதை பொண்ணாவ நான் பாப்பேன்.
அண்ணனை பார்த்து தங்க இட போட்டுறாதீங்க. இவரு அவங்க அப்பா மாதிரி ஒரு சைஸா இருப்பாரு. ஆனா பொண்ணு அவங்க அம்மா மாதிரியே தான். அழகோ அழகு. என் தம்பிக்கு எத்தனையோ இடத்துல பொண்ணு பார்த்தோம். பொண்ணு பிடிச்சா ஒண்ணு பிடிக்கல. இந்த இடமாவது நல்லபடியா முடிஞ்சா எங்களுக்கு சந்தோஷம் தான். சரி சரி நேரம் நல்லா இருக்கு. பொண்ணு வர சொல்லுங்க பாத்துருவோம். தங்கச்சிக்கு பேச வராதுங்க. என்னது பேச வராதா? குழந்தையா இருக்கிறப்போ எதையோ பார்த்து பயந்துட்டா. அண்ணில இருந்து அவளால பேச முடியல. ஒரு ஊமையை கட்டி வைக்கவா என் தம்பி இவ்வளவு தூரம் வளர்த்தோம். நாங்க என்ன ஏமாந்தவங்க நினைச்சீங்களா? அதுக்கு எவனாவது எழுத்து வாய கிடப்பா அவனுக்கு போய் கட்டி வைக்க. எந்திரிங்க போலாம். ஐயோ மருமகளை அடையிற பாக்கியம் அவங்களுக்கு இல்லம்மா. உனக்கு நல்ல மாப்பிள்ளை அமையறதுக்கு தான் அவங்க உன்னை தட்டி கழிச்சிட்டு போறாங்க. தீபா தலையில தட்டும் போது பிறந்த இடத்தை சொல்லி தட்டணும். தர்மாஸ்பத்திரி தர்மாஸ்பத்திரி. நான் பிறந்தது இசபெல்லாவில. உங்க அப்பா ரொம்ப டீசென்டானவர். அதான் உங்க அம்மாவை இசபெல்லால அட்மிட் பண்ணிருக்காரு. ஆனா நீ தர்மாஸ்பத்திரியில தான் உங்க குழந்தைய அட்மிட் பண்ண போற. சும்மா இருங்க ராஜேஷ். எப்ப பார்த்தாலும் கண்ணனை கிண்ட செய்யறதே உங்களுக்கு குழப்பா போச்சு. இல்ல தீபா, கண்ணங்கிட்ட அளவுக்கு மீறி பணம் இருக்கு. ஆனா அளந்துதான் செலவு பண்றாப்புல. இந்த காலத்துல அப்படி நடந்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். கரெக்ட். பாத்தியா, எனக்கு தாய் குலத்தோட சப்போர்ட் இருக்கு. குலம் ரொம்ப ராசியான உண்டா நீ? இது என்ன வாழ்க்கை புரியல? இது வச்சு பரவாயில்ல, நீங்க சாப்பிட்டது தானே. கண்ணன், என்ன நீங்க அடிக்கடி உடம்பு விட்டுட்டு வெளியூர் போயிடுறீங்க? ஒண்ணு இல்ல அம்மா. என்ன சொன்ன? உங்க கைப்பட்டா எல்லாமே ருசியா இருக்கும்னு சொன்னேன். ஏய், இன்னைக்கு ஆபீஸ்ல இன்னொரு வேர்ல்ட் வார். பெரிய ஹிட்லர் பரம்பரை உடைச்சிட்டு திருத்திருன்னு முழிக்கிறது பாரு. இந்த வர வர. ஐயோ, நான் ஓடிக்கல, அதுவும் ஓடிடுச்சு. ஐயோ, ஓடிச்சிட்டா? ஏ ராஜேஷ், இதை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிடுங்களே. பாவம் மகாதேவன் சார், நாலு நாள் எட்டு டம்ளர் ஓடிச்சிட்டாரு. வீட்டுல எத்தனை ஓடிச்சாரோ? டே ராஜேஷ், ஒண்ணு விடைய சொல்லு, இல்ல எங்க பணத்தை கொடுத்துரு. ஆமா, நான் சீக்கிரம் பந்தயத்தை முடுறா. என் பாக்கெட்ல இருக்க பணம் குட்டியாவது போறோம். ஒன்னு சாமி சார், ஒரு கிளாஸ் கொண்டா. அப்படியே பக்கெட்ல தண்ணி சீக்கிரம். ஆயாலே பண்ணிட்டு முடிச்சிடுவானோ? ஆஹ்,
அடப்பாவி குடிச்சானே. வெரி குட் ராஜேஷ். அடப்பாவி இவனை குடிச்சானே. வாங்க. என்ன மிஸ்டர் மணி நியூ கேசட்ஸ் ஏதாவது வந்திருக்கா? நிறைய வந்திருக்கு, போய் பாருங்க. ஹலோ கண்ணன். ஹலோ சோபனா. ஹவ் சர்ப்ரைசிங், நீங்களும் இங்கதான் மெம்பரா? எப்பயாவது நேரா வருவேன். என்ன கேச தேடுறீங்க? ஹிந்தியா இங்கிலீஷா தமிழா? எல்லாமே போர் தான். இப்போதைக்கு ஏதாவது எடுத்துட்டு போலாம்னு வந்த. உனக்காக நான் எடுத்துட்டு போங்களேன், அவைலபிளா இருக்கு. புது பிரிண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இல்ல அத நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், எனக்கு பிடிக்கல. என்ன அது? மேடம் உங்களுக்கு என்ன கேசட் வேணும்? கண்ணன் என் காதலன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். மணி சார், ஆளுக்கு ஒரு ஆசை, கேசட் எனக்கு கொடுங்க. அது உங்களுக்கு பிடிக்குமா? அப்படி இல்ல, ஏதாவது புரியுமான்னு பார்க்கத்தான். இல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா நல்லாவே புரியும். என்ன அங்கிள், முதலாளி இன்னும் வரல? தீபா, முதலாளி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாரு, நீ இன்னைக்கு ஆட்டோலயே போமா? அப்பா, தினம் கார்ல போய் போய் போர் அடிச்சு போச்சு, இன்னைக்கு நான் நடந்தே போயிடுறேன், வரேன். ஜாக்கிரதையா போமா. தீபா இன்னைக்கு நடந்தே வீட்டுக்கு போறான். ஸ்கூட்டர்ல லிஃப்ட் கொடுத்து பாப்போம், ஓகேன்னு சொல்லி ஏறிட்டானா அவன் நம்மள விரும்புறாருதான் அர்த்தம். ஏந்திப்பா கார்ல போல? பாஸ் இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாரு, அதனால நான் நடந்து போறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், என் கூட வரலாமா? ஓகே. கண்ணன், கண்ணன் புறப்படுங்க. போலாம் போலாம், இன்னும் கெட்டியா பிடிச்சுக்க, இல்லன்னா விழுந்துருவேன். நான் பிடிச்சிட்டு தான் இருக்கேன், நீங்க பாத்து ஓட்டுங்க. இப் யூ டோன்ட் மைண்ட், பீச்சுக்கு போய் ஏதாவது பேசிட்டு இருக்கலாமா? Oh,
ரொம்ப அழகா இருக்கு சார். என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. உன் கண்ணே நேரம் தாயா. பார்வதி பார்வதி இங்க வந்து பாரு. நான் உங்கள் வீட்டு பிள்ளை. இது ஊரறிந்த உண்மை. நான் தச்சி அதை நீங்க போட்டா ஆட்டம் தன்னால வரும் சார். டிங்கி 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 ஹா டிங்கி டிங்கி புள்ளி இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையாட மாதிரி எப்படி எப்படியோ சாத்தி போட்டிருக்கீங்க. இது டிஸ்கோ ஷர்ட்டு. இதுதான் அப் டு டேட் ஃபேஷன். தி கிரேட் இவர் தான் தச்சாரு. பார்வதி இனிமே என்னோட அட்ரஸ் எல்லாம் இனிமே இந்த வீட்டு வாசப்படியே மீக்கூடாது. நீங்க சும்மா இருங்க. போகலையே. வெறும் இந்த 100 ரூபாய் மட்டும் தானா? பேட்டா டிபன் பேட்டா கன்வீனியன்ஸ் இதெல்லாம். ஓ சினிமா டெய்லரா? முதல்ல கழிச்சுங்க. இந்த மாதிரி டிரஸ் போட்டு அனுபவிக்கிறேன். உங்க சண்டையெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க. டாடி நான் ஹாஸ்பிடல் வரைக்கும் போயிட்டு வரணும். கொஞ்சம் கார் வேணும். காரா? இன்னைக்கு ஹாலிடே ஆச்சுன்னு சர்வீஸ் விட்டுட்டு ஹாஸ்பிடல் போறது. இதுக்குதான் இன்னொரு கார் வாங்கலாம்னு சொன்னேன். நீ தான் வேண்டாம் சொல்லிட்டேன். என் செல்ல குட்டி இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் ஆட்டோல போயிட்டு வாமா. நோ டாடி நோ. எக்ஸ்கியூஸ் மீ சார். அடடே கண்ணனா, வா 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 வா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன திடீர்னு? ஒண்ணு இல்ல சார், நேத்து செக் புக்ல சைன் போட மறந்துட்டீங்க. இன்னைக்கு சண்டே, நாளைக்கு எப்படியாவது கேஷ் டிராப் பண்ணணும். அதான் சைன் வாங்கிட்டு போலாம். ஓ ஐ அம் சாரி. கொண்டா கொண்டா. பாத்து கூட்டிட்டு போப்பா சார். டிராபிக் அதிகமா இருக்குமே சொன்னேன். ஏன் பூச்சமா இருக்கு? கையெடுங்க. வேற எங்க பிடிக்கிறதா? வேற எங்கேயாவது பிடிங்க. எனக்கு இதான் வசதியா இருக்கு. நான் ஸ்கூட்டர் ஓட்ட வேணாமா? ஸ்கூட்டர் தானே ஓட்டுறீங்க. என்னமோ ராக்கெட் ஓட்டுற மாதிரி உருவத்தை பார்த்தா என்னமோ அப்படிதான் இருக்கு. சீக்கிரம் புறப்படுங்க. யாருடி அவரு? சொல்லிடீனா அவரு எங்க ஆபீஸ் மேனேஜர். மேனேஜரா இல்ல உன்னை மேனேஜ் பண்ணிக்க போறவரா? அதெல்லாம் ஒண்ணு நடி. ஏய் மறைக்காதடி. உனக்கு பிடிக்கலனா அவரோட ஸ்கூட்டர்ல வருவியா? என்ன பிடிச்சிருக்கு? ஆனா என்னடி ஆன போடி. இன்டைரக்டா நான் கேட்டு பார்த்துட்டேன். அவர் தான் விலகி விலகி போறாரு. இந்த பாரு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் காலம் கடத்தாத, பின்னாடி வருத்தப்படாத. எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப கட்டுந்துட்டா நீ தாண்டி கேட்கணும். தீபா
தீபா ஏன் அழுற பொறாம இல்ல சொல்றாங்க இதெல்லாம் கேர் பண்ண கூடாது இல்ல ராஜேஷ் பாஸ் எம்எல்ஏ காட்டுற அன்பு என்னால தட்டவும் முடியல இவங்க இப்படி பேசுறது என்னால தாங்கவும் முடியல அவளுங்க யோகிமா இருந்தாதான் உன் அருமை தெரியும் விட்டு தள்ளு கண்ணத்தோட இப்ப நீ சிரிக்க மாட்டியா மாட்ட சரி சிரிக்க வேண்டாம் இப்ப நான் ஒரு விடுகதை சொல்றேன் அதுக்கு முடிஞ்சா பதில் சொல்லு கடைசியில அங்கேயும் சுத்தி என்கிட்டே வா சின்ன மச்சான் குனிய வச்சான் அது என்ன நீங்க ஏடா கூட ஏதாவது கேப்பீங்க உன்னால முடியாதுன்னு சொல்லு சரி என்னால முடியாது நீங்களே சொல்லுங்க அப்படி வா வழிக்கு நெருஞ்சு முள்ள நெருஞ்சு முள்ள அது சின்ன மச்சான் அது கால்ல குத்திச்சுன்னா குனியுமே இப்படி அதான் குனிய வச்சான் ஆமா அந்த 12155 ஒன்னு இருக்கே அது எப்ப தர போற நானா அனிக்கு கூட இப்படி தான் கேட்டிங்க நான் இப்ப தரணும் பாத்தியா இதானே வாணங்கறது நீ கொடுக்க வேண்டியதெல்லாம் மறந்துறியே நானா பின்ன என்ன நானா சரி சரி நீ தான் கொடுக்கணும் நான் நேரா வரும்போது வாங்கிக்கிறேன் உன்னை பார்த்து நான் தான் ஓடணும் என்ன பார்த்து நீ ஏன் ஓடுற அண்ணே எனக்கு ஒரு விஷயமும் தெரியாதனே கவுரி மகரத்தை கொடுத்து தங்க மகரம்னு சொன்னது அந்த வெள்ளச்சாமி தானே வெள்ளச்சாமிக்கு உனக்கு என்ன சம்பந்தம் நான் அவரை கூட்டுனே அப்படியா என்னடா டேய் என்னையே ஏமாத்த பாக்குறியா எங்கடா அந்த வெள்ளச்சாமி அதவரானே என்னடா டேய் அவனே டேய் டேய் ஓடவரா டேய் வெள்ளச்சாமி நில்றா இது மெதுவாச்சு ஓடுறா டேய் 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 வெள்ளச்சாமி டேய் ஓடவரா டேய் வெள்ளச்சாமி டேய் அவங்க கிட்ட சிக்கினா கேரக்டர் துண்டு போடுற மாதிரி போடுறான் அதுக்கு முதல்ல கனெக்ஷன் மாத்தி கொடுத்துட்டா எப்படி என்ன வரட்ட போலீஸ் வரா இப்படி வரா ஒன்ன வரட்ட ஆறு முகம் இப்படி வரா இப்ப பாரு வேடிக்கைய ஐ லாண்ட்ரி தம்பி இங்க வா என்னையா என்ன சார் உங்கள்ட போலீஸ் ட்ரெஸ் இருக்கா இருக்கு சார் தேச்சு வச்சிருக்கேன் ஒரு நாளைக்கு தேச்சு எவ்வளவு கிடைக்கும் ஒரு நாளைக்கு 20 ரூபா கிடைக்கும் எவ்வளவு இருக்கு நீ கொடுத்தா போட்டு பார்த்தா இருக்கு என்ன அதை இந்தா இதை வச்சுக்க எதுக்கு சார் இங்க வா வேஷம் போட்டா என்ன ஏமாத்திரலான்னு பாக்குறியா திரும்புடா நீ பிப்பாயிட்ட ஆறு முதல்ல ஆமா போலீஸ் ஹலோ சித்ரா எப்படி இருக்க என்னது நேத்து என் கூட வந்த பொண்ணா அது எங்க அக்கா பொண்ணுமா அடிப்பாவி உனக்கா உனக்குதான் உலகத்துல உள்ள எல்லா படமும் அத்துப்படியாச்சு சார் ஃபைல அம்ச்சிரே சார் கண்டிப்பா அம்ச்சிரே சார் நிச்சயமா அம்ச்சிரே சார் ஆமா சார் ஓகே கண்ட கண்ட பொம்பளைங்களோட இப்படி ஆபீஸ் போன்ல பேசுறதை இத்தோட நிறுத்திக்க அண்டர்ஸ்டாண்ட் பி கேர்ஃபுல் போயா ஆமா நான் பேசினது எப்படி பாஸ் கேட்டுச்சு தள்ளுங்க ஐயோ பாஸ்ல கட் பண்ண நான் தான் மறந்து போயிட்டேன் பாஸ்ல என்ன கட் பண்ண மறந்துட்டியா இன்னொரு வாட்டி நான் பேசும்போது பொண்ணுங்க கிட்ட பாஸ்ல என்ன கட் பண்ணிட்டு தான் என்கிட்ட தரணும் இல்லாட்டி ஒன்னு நான் கட் பண்ணிடுறேன்
ஃபைல் விஷயமா நான் அர்ஜென்ட்டா வர சொல்லிருந்தாரு. டாடி மாமி கோயிலுக்கு போயிருக்காங்க. சரி அப்ப நான் அப்புறமா வந்து பார்க்கறேன். இப்போ வந்துருங்க. இன்னும் வந்து உட்காருங்க. ப்ளீஸ் வாங்க. உட்காருங்க. இது வந்துட்டேன். இல்ல சாப்பிடுறது இல்ல இது காபி இல்ல ஹார்லிக்ஸ் थैंक यू வெல்கம் என்னங்க வீடியோ இப்படி பாஸ்ல நிக்குது ஓ சாரி நீங்க ஏன் அப்படி கேக்குறீங்க இல்ல ஒவ்வொருத்தர் காதலுக்காக வசந்த மாளிகையை கட்டுறாங்க ஆனா சிலர் அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே சினிமா வாழ்க்கையாகாது இப்பெல்லாம் வாழ்க்கையில நடக்கிறது தானே சினிமாவா எடுக்கிறாங்க யாரோ ஒரு சிலரோட வாழ்க்கையில அப்படி நடந்திருக்கலாம் அதே நம்ம வாழ்க்கையில நடக்க கூடாது எது அதுதான் காதல் சோபனா நீங்க என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ பேசுறீங்க உங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் என் மனசுல உள்ளதை உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் சாரி தேவையில்லாம உங்களை நீங்களே குழப்பிக்கிறீங்க குட் பை மிஸ் கண்ணு ப்ளீஸ் மிஸ் கண்ணு அடடே கண்ணனா ஏப்பா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா இல்ல சார் ஜஸ்ட் 10 மினிட்ஸ் இன்கம் டாக்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்கியா ஆமா சார் ஏமா ஷோபி கண்ணனுக்கு காபி குடுத்தியா இல்ல பாபா நம்ம ரூம்ல போய் பேசலாம்
அந்த சோபனாவோட பெரிய தொலையா போச்சுடா. எந்த சோபனா? அதான்டா நம்ம எம்டியோட பொண்ணு. யாரு? அந்த காஷ்மீர் ஆப்பிள். சரி என்ன சொன்னா? காதல் காதல்ல உயிர வாங்குறடா. டேய் நானா இருந்தா என் வேலையை ரிசைன் பண்ணிட்டு சோபனா சரணம்னு அவகிட்டயே நான் சரண அடைஞ்சிருப்பேன்டா. அப்ப ஒண்ணு செய். என்ன? அவளை நீயே கல்யாணம் பண்ணிக்க. வாங்கடா. அட அறிவு கெட்டவனே, அழகான பொண்ணு, அதுவும் மல்டி மில்லியனர் டாட்டர், ஒரே வாரிசு, அவளை போய் வேண்டாங்கறியே. நான் போய் உங்ககிட்ட சொன்னேன் பாரு, என் செருப்பை கட்டி வேணாம். பொண்ணுன்னா லோலோன்னு, சாரி உன்ன மாதிரி ரொம்ப லோவா அலையிற கேஸ் நான் நினைச்சா. டேய் கண்ணா, இவன் அவசரப்பட்டு ஆறாவது மாசமே வெளியே வந்திருக்கான் போல இருக்கு. அதுதான் நாக்க தொங்க போட்டுட்டு லோ 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 லோன்னு அலையறான். அடா தம்பிங்களா, டேய் ஒண்ணே என்னடா வேற பேசு. என் கரெக்டர் நீங்க சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கறீங்க. அலையற அலையறன்னு சொல்றீங்களே, நான் எங்க அங்க பாரு. பார்த்தியா? அடா 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 டேய், இப்படி ஒரு பொண்ணு நடக்கும்போது என்ன மாதிரி இறக்கம் உள்ளவன், எப்படிடா சும்மா இருக்க முடியும்? டேய் நீ சும்மா ரா, அங்க பாரு ஒரு நாடகமே நடக்குதுடா. டிவில காட்டுவாங்களா? ஒரு பொண்ணோட அழக ரசிக்கணும்னா அவ பின்னழக தான்டா பாக்கணும். அவ குலுங்கி குலுங்கி நடந்து என் நெஞ்சிய உலுக்குறாடா. டேய் ஒரு பொண்ணுக்கு மூணு பேர் இருக்குமேடா. என்னடா அது சுந்தர் கரெக்டா அந்த நேரத்துக்கு வரேன்னு சொன்ன ஆளை காணும், இந்த மாதிரி பண்ணிட்டானே. இங்க பாரு சார் குடும்பிய, அண்ணன் கேள்வி பண்ணிட்டானே தங்கச்சி தற்கொலை பண்ணிட்டானா? என்னது இங்க கொடுங்க சார். அண்ணன் கேலி செய்ததால் கல்லூரி மாணவி தற்கொலை, உருக்கமான கடிதம் சிக்கியது. ஒருத்தருக்கு மூணு பேர் இருக்குமேனு கேட்டேன். நான் ஒருத்தனுக்கு பிறந்தவதான்னு காட்டுறதுக்கு இதை தவிர வேற வழி தெரியல. உனக்கு வேணா இது பழப்பா இருக்கலாம். இப்படி ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து கேட்டதுக்கு பிறகு நான் உயிரோடு இருந்தா பெண் குலத்துக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். என் சாவுதான் உன்ன திருத்தணும்னு இருந்தா இந்த முடிவை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். இப்படிக்கு உன் தங்க கீதா. கீதா கீதா பணத்து மேல கைய வச்ச நான் மிருகமாயிடுவேன். அப்பா அப்படி கூப்பிட உனக்கு என்னடா யோகிதா இருக்கு? என் மகன் என்னைக்கும் செத்துட்டான். கீதா சாகிறதுக்கு காரணமா இருந்த நீ நான் கொலகரணம் மாறதுக்குள்ள இந்த இடத்தை விட்டு போயிடு. ஏதோ தெரியாம தவறு நடந்து போச்சு. தெரியாமையா? இவன் இப்படி நடக்கிறான்னு தான் வீட்டை விட்டே துரத்துன. தெரிஞ்சிருப்பான்னு நினைச்சேன். பாவம் இந்த பச்சை மண்ண பாடையில ஏத்திட்டானப்பா. சாவு இவனுக்கு வந்திருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேனே. சார் ஆத்திரப்படுறதுல அர்த்தம் இல்ல. இது இவனுக்கும் மத்தவங்களுக்கும் ஒரு பாடமா இருக்கட்டும். கூட பிறந்தவளை கொன்னுட்டு இப்படி பாடம் படிக்க எத்தனை அண்ணன் தம்பிங்கப்பா பிறந்திருக்கீங்க? பேசாம போங்கப்பா, நமக்கு அக்கா தங்கச்சி இருக்குன்னு நினைச்சு நடங்க. டேய் கண்ணா ராஜேஷ காணண்டா. நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போறேன்.
உங்க தங்கச்சிக்கு செய்யக்கூடிய பரிகாரம். நான் திரும்பிட்டேன் தீபா, திரும்பிட்டேன். அநியமா என்னோட தங்கச்சியை கொண்டுட்டு நான் பத்தி நீ என்ன நினைக்கிற? திடீர்னு ஏன் இப்படி கேக்குறீங்க? ராஜேஷோட ரூம்ல நான் அவளை பார்த்தேன். எல்லாரும் கூட அவ சோஷியலா பழகுவா. எப்படி கட்டி பிடிச்சிட்ட? நீ கேர்லெஸ்ஸா இருக்கன்னு நினைக்கிற. காரை தொடச்சிட்டா பாலிஷ் ஆயிடும். ஒரு கன்னி பொண்ணு கெட்டுட்டா? நீங்க நினைக்கிற மாதிரி அவ நிச்சயமா நடந்துக்க மாட்டான். நான் சொல்றது பொய்யங்கிறிய? சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஒருத்தர தவறா காட்டியிருக்கும். உன் விளக்கத்தை நான் எதிர்பார்க்கல. என் விருப்பத்தை நீ புரிஞ்சுக்க. தீபா என்னை விட்டு விலகி போறத ஒரு காலம் நான் அனுமதிக்க முடியாது. அவளை கண்டிச்சு வை. அவர் நமக்கு எவ்வளவோ நல்லது செய்யறாரு. அவருக்காக சில தியாகங்களை நாமும் செஞ்சுதாமா ஆகணும். என் மனசுக்கு பிடிச்சவரை மறக்கிறதுதான் அவருக்கு செய்யற தியாகமா? அவர் மனசுக்கு பிடிக்காத நாம செய்யறதே பாவம்மா. அங்கிள், முதலாளி கிட்ட நீங்க பாசமா இருக்கலாம், விசுவாசமா நடக்கலாம். ஆனா நான் அவரோட பாசத்தை தண்ணியில கிடக்கிற பாசியாத்தான் நினைக்கிறேன். என்னோட வாழ்க்கை அதுல வழிக்கு விழுந்த என்னால பொறுத்துக்க முடியாது. இதுக்கப்புறமும் ராஜேஷ் மறந்துறது நீங்க கட்டாயப்படுத்தினா அது என்னோட மரணத்துலதான் எழுதப்படும். அம்மடி, அபசகுணமா பேசாதம்மா. கர்த்தர் ராஜேஷோட விலா எலும்பு எடுத்துதான் ஒன்ன படிச்சிருக்காருன்னா அதை மாத்த அவராலே முடியாதுமா. நிச்சயம் உன் மனம் போலவே நடக்கும்மா. நல்லா ஸ்ட்ராங்க ஆடோட ஒரு டீ கூட. என்ன பெருசு, ஊருக்கு புதுசா? பட்டணத்துக்கு பணத்தோட பலமா வந்திருக்கேன். பார்த்து உஷாராயிரு, இல்ல பேஜாராயிடுவ. பொல்லாத ஊர் பாயுது. நாங்க ஒண்ணு இழிச்சவா இல்லப்பா, ஏற்கனவே ரெண்டு கொலை பண்ணிட்டு வந்திருக்கேன். காதை பார்த்தாவே தெரியுது. பண்ண வாங்கி கொடுத்தானுங்க, திருதுப்புனு ஓடுறானுங்க. விவசாயத்துக்கு சாமான் வாங்க 2000 ரூபாய் பணம் கொண்டாந்து இருந்தேன். அது
பெரிய கேஸ், நம்ம வாழ்க்கையில கிடைக்காத கேஸ். நீ விசில ஊரு, நீ இங்கேயே உட்கார். ஆமா, அது என்ன வந்தோடி வருமா? மயிலாப்பூர் தான் வரும். நாங்க கூப்பிட இடத்துக்கு வரமாட்டீங்களே? சரி, கொஞ்ச நேரம் கிட்டே சாப்பிட்டு வரேன். ஓ, என்ன நம்பி சைக்கிள் ரிக்ஷா விட்டுட்டு போறான் பாரு. எதை கலட்டலாம்? கலட்டுற மாதிரி எதுவுமே இல்லையே. எடுக்கிறதுக்குன்னு அது ஒண்ணுதான் இருக்கு. அண்ணே, எவ்வளவு நேரம் ஓடுறதுன்னு பேசாம ரிக்ஷா என்னடா நீ? ஏப்பா, ரிக்ஷா வருமா? எங்க போகணும்? சாப்பாடு கூட வரியா? வர்றேன், கொல்லி வைக்கிறதுக்கு. வீட்டுக்கு போறதுக்குள்ள எண்ணிடுறேன். என்னடா பழிச்சுட்டு இருக்கு? எங்கடா வாங்கின? நீ கூட ஏமாந்துட்டே. என்ன முந்தா நாள் தான் மூர் மார்க்கெட்ல 3 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். அன்னைக்கு மோதிரத்தை கொடுத்து 6 ரூபாய் ஏமாத்தினவே, அதே மாதிரி இன்னொரு இளிச்ச வாயை கிடப்பான்னு நீ சொல்ற. பின்னால ரெண்டு வீலும் பெண்டா இருக்கு, நிமித்தணும். சீக்கிரம் நிமித்து. நிமித்திடுறேன், நிமித்திடுறேன். இன்னைக்கு நிமித்துற நிமித்துல இனிமே நீங்க எவரையும் ஏமாத்த கூடாது. இனிமே என் லைன்ல குறுக்க வந்தீங்க. குறுக்க வரல, கூட வரலாமா? என்னடா சொல்ற? அந்த அரசியல்ல யாராரோ கூட்டம் சேர்ந்து சம்பாதிக்கலாமே, நம்மளும் கூட்டம் சேர்ந்து சம்பாதிப்போம். ஆமாண்ணே, நீங்க தான் தலைவர். ஏண்டா, 4 உதவ வச்ச உடனே நான் தலைவனா? நான் தொண்டேன். என்ன நம்ம சின்ன? என்ன எனக்குன்னு ஒரு சின்ன இருக்கு, அது எல்லாத்துக்கும் தெரியும். தனிப்பட்ட முறையில நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல, என்கிட்ட எப்படி பழகுறீங்கிறதுதான் முக்கியம். என்ன பாக்குறீங்க? செக்ஸ் இஸ் எ பார்ட் ஆஃப் எ மேன். ஆனா நீங்க செக்ஸுக்கு அடிமை ஆகல. அப்படி இருந்தா நானும் இந்நேரம் உங்க டிக் மார்க்ல ஒருத்தியா இருந்திருப்பேன். பட் வாலிபத்துக்கு அடிக்ட் ஆகி நீங்க கொஞ்ச நாள் இருந்தீங்க, ஆனா காலம் உங்களை மாத்தி எனக்கு நல்ல கணவரா கொடுத்துருச்சு. தீபா, இந்த நிமிஷத்துல இருந்து சொல்றேன், இந்த உடம்பு சாம்பலாற வரைக்கும் உன்னை விட்டு 1 நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டேன். இது சத்தியம். எனக்கு புருஷன் வரவரை பத்தி எனக்கு தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் பாக்கி கொடுத்துட வேண்டியதானே? என்ன பாக்கி? அதான் 121.55. 121.55ஆ? கடு கடு. எப்போ சொன்ன கொடுத்துருவியா? கொடுக்க வேண்டியது இருந்தா கொடுக்க தானே வேணும். இந்த பார். என்னது இது? படி. KISS. Thank you.
ராஜேஷ் கூட உன்னை பல இடங்கள்ல பாக்குறேன், அது எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கு. அது நல்லதுன்னு நினைக்கிறியா? கட்டிக்க போறவரோட பழகுறத தப்புன்னு எந்த பொண்ணு நினைக்க மாட்டேன். நீ ஒரு நல்லவனை தேர்ந்தெடுக்கலையே. மத்தவங்களுக்கு ராஜேஷ் பிடிக்காம இருக்கலாம், என்னை பொறுத்தவரையிலும் அவர் நல்லவர் தான். ஆமா, இதை நீங்க கேட்க வேண்டிய அவசியம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உன் மேல உள்ள அஃபெக்ஷன் தான். அந்த அஃபெக்ஷன்னால நான் அஃபெக்ட் ஆகுறது உங்களுக்கு தெரியாது. What do you mean? என்னையும் உங்களையும் சம்பந்தப்படுத்தி இந்த ஆபீஸ்ல பேசுற கிசு கிசுவை விட ராஜேஷோட துணையை நான் விரும்புறேன். இப்போ நான் வந்து உங்க வேட்டை எனக்கு தேவையில்லை. எங்க விருப்பத்துக்கு வழி விடுங்க. அந்த ஆளுகிட்ட பணம் இருந்தா அந்த ஆளோட அந்த திமிரெல்லாம் என்கிட்ட காட்டினா சும்மா விட்டுருவா? என்ன ராஜேஷ் என்ன சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல, நம்ம பாஸ் மகேந்திரல்ல நேத்து ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொல்லி தனியா கூட்டு போயிட்டு உங்க கூட பழகக்கூடாதுன்னு பயமுறுத்தினாரு. சரிதான் போயான்ட்ட. ஆமா, நேத்து மார்னிங் என்கிட்ட கூட இப்படிதான் பேசினாரு. நானும் நாலு வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டேன். அதானே, நம்ம விஷயத்துல இந்த மாதிரி தலையிட்டா சும்மா விட்டுருவா? போற போக்க பார்த்தா இந்த பிரச்சனை இதோட முடியாதுன்னு நினைக்கிறேன். You are hereby informed that you have been dismissed from your service as a disciplinary action and your misbehavior in this office. To whom, sir? Mr. Rajesh. Sir, No question. Do what I say. You are my steno. Understand? இல்லாத இடத்துல
அவருக்கு முன்னாடி நான் போயிடலாம். அதான் பண்பாடு. சோ ப்ளீஸ் அக்செப்ட் மை ரெசிக்னேஷன். பண்பாடு? பண்பாட்டை பத்தி நீ எனக்கு சொல்றிய? கோபம் உச்சிக்கு ஏறிட்டா குணம் மூர்க்கத்தன் ஆயிடும். நல்லது கிட்டது தெரியாது. அதனால தெரிஞ்சவங்க சுட்டி காட்டுறதுல தப்பே இல்ல. நீங்க தப்புன்னு நினைக்கிறத நானும் செஞ்சிருக்கேன். தண்டனை அனுபவிக்கிறது ராஜேஷா மட்டும் இருக்க கூடாது. வெல்டன் தீபா, வெல்டன். மிஸ்டர் மகேந்திரன், எப்ப அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லைன்னு ஆயிடுச்சோ அந்த இடத்துல நான் இருக்கிறது டீசன்சி இல்ல. சோ மிஸ்டர் மகேந்திரன், உங்க டிஸ்மிஸ் ஆர்டர போஸ்ட்ல அனுப்புங்க, நான் சைன் பண்ணி அனுப்புறேன். ஓகே வா தீபா, குட் பை. வலிக்குதா? இது முதலே தெரிஞ்சிருக்கணும். கண்ணு மண்ணு தெரியாம ஸ்கூட்டர் ஓட்டிட்டு போனா இப்படி ஆக்சிடென்ட் ஆகத்தான் செய்யும். அவஸ்தப்படத்தான் வேணும். இதெல்லாம் நர்ஸ் செய்வாங்களே, நீங்க அனாவசியமா? எது அனாவசியம்? நாலு நாள பேச்சு மூச்சு இல்லாம கிடந்தீங்களே, அப்ப ராத்திரி பகலுமா நான் தானே கண்ணு முடிச்சு பாத்துட்டு இருந்தேன். இப்ப மட்டும் நர்ஸ் வேணுமோ? அப்படியா? உங்களுக்கு எதுக்கு வீண் தொல்லை? எனக்கு ஒண்ணும் தொல்லை இல்ல. நீங்க தான் நான் தொல்லைப்படுறதா நினைக்கிறீங்க. பாருங்க. இதுல என்ன சிரமம்? உங்களுக்காக நான் இது கூட செய்ய கூடாதா? அதான் எனக்காக சரியே, அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேக்குறேன். ஒரு தங்கச்சி அண்ணனுக்காக சிரமப்படுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? ஆமா கண்ணே, அண்ணன் என்ன கிட்ட கலங்கமில்லாத அன்பை காட்டினது நீங்க ஒருத்தர் தான். அதனாலதான் உங்களை என் கூட பிறந்தவரா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி நான் நினைக்கிறதுல உங்களுக்கு ஒண்ணு ஆட்சேபணம் இல்லையே? ஆட்சேபடியா? சச்சே, உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கோமா? இந்தாங்க. என்ன என்ன கொடுக்குறீங்க? ஜூஸ். இங்க ஜூஸ் இருந்தாலும் மருந்தா இருந்தாலும் நான் தான் அவர் கொடுக்கணும். ஏ, நாங்க கொடுத்தா குடிக்க மாட்டாரோ? என்னமோ அவர் பொண்டாட்டி மாத்திரம் அதிகாரம் பண்றீங்க. முதல்ல அவரை கட்டிக்குங்க, அப்புறம் எங்க எல்லாரையும் அடக்கலாம். ஓகே? என்ன கண்ணன், எங்களுக்கு சொல்லாமே அண்ணிய செலக்ட் பண்ணிட்டீங்களா? சச்சா, அப்படிலாம் ஒண்ணு. ஆமா, இப்போ இப்படி தான் சொல்வீங்க. திடீர்னு மாலையும் கழட்டுமா வந்து நிப்பீங்க. தீபா, சரி சரி, கோச்சுக்காதீங்க, நான் வரேன். அண்ணி போயிட்டு வரட்டுமா? ஆடாடாடாடா, வெக்கத்தை பாரு, வரு. ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது உங்களுக்கு சீக்கிரம் குணமாகும்னு அவ வேண்டிக்கிட்டா.
அந்த வேண்டுதலை தான் இப்ப நிறைவேற்றிக்கிட்டு இருக்க. அந்த தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய வேண்டுதலை நிறைவேற்றிட்டா இப்போ இந்த தெய்வம் அவளுக்கு என்ன செய்ய போகுது? யாருக்காக யார் உடம்ப வருத்திக்கிறது? இதனாலலாம் மனசு மாறும்னு நீ நினைக்காத. இந்த பாரு, ஆயிரம் கோயில்கள்ல நீ எங்க பிரதர்சனம் பண்ணாலும் என் கிட்டே உனக்கு வர ஒரே பதில் தான், எனக்கு மேல விருப்பம் இல்ல. சோபனா, சில எண்ணங்களுக்கு காரணங்களை சொல்ல முடியும், பல சிந்தனைகளுக்கு அர்த்தங்களை சொல்ல முடியாது. தயவு செஞ்சு உன்னை நீ மாத்திக்க. ஏன்னா மத்தவங்களுக்கு உன்ன மாதிரி மனசு இருக்குங்கிறத புரிஞ்சுக்க.
நான் சொல்றேன் கேப்பீங்களா? சொல்லு சொல்லு. கண்ணை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த கண்ணு? ஓ நம்ம மேனேஜர் கண்ணனா? நைஸ் பாய், வசதி உள்ளவன், வெரி இன்டெலிஜென்ட். அம்மா அவன பத்தி ஏன் கேக்குற? இல்ல, நம்ம ஷோபிக்கு கண்ணனே. நைஸ் பாய், வசதி உள்ளவன், இன்டெலிஜென்ட் இல்ல. நீங்க தானே சொன்னீங்க. நம்ம பொண்ணு கண்ணனை ரொம்ப விரும்பறா. பார்வதி, சமயத்துல உன் பிரைன் இருக்க ஃபேண்டாஸ்டிக். கம்ப்யூட்டர் கூட உன் செலக்ஷன்ல தோத்து போயிடும். மனசுக்குள்ள எனக்கு கூட அவன் மேல ஒரு கிரேஸ் தான். எதுக்கு நான் அவன் பேசி பாக்குறேன்? என்னங்க நீங்க மாப்பிள்ளை அவன் பேசிக்கிட்டு? சரி சரி, மாப்பிள்ள சாருகிட்டே பேசிடுற. கண்ணன் சார், வாங்க சார், உட்காருங்க. தேங்க்யூ. நீ உட்காருப்பா. போன் பண்ணிருந்தா நானே வந்திருப்பேன். இட்ஸ் ஆல் ரைட். இது நானே நேர்ல வந்து பேச வேண்டிய விஷயம். சொல்லுங்க. சோபனா உன்னை விரும்புறத தெரிஞ்சுக்கிட்டேன். அவ பேர சோபனா கண்ணன்னு சேர்த்து எழுதுறதுக்கு உங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். என் மக எதையாவது கேட்டு இதுவரைக்கும் நான் எதையும் இல்லைன்னு சொன்னதில்லை. சாரி சார், நீங்க கேட்டு நான் இல்லைன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். ப்ளீஸ் டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ சார். உங்க பொண்ணு என்ன விரும்பிருக்கலாம், பட் நான் அவங்கள விரும்பல. இதுவரைக்கும் நீ அவளை விரும்பாம இருந்திருக்கலாம், இப்ப எனக்காக அவளை ஏத்துக்கலாம் இல்லையா? உங்க மக சோபனா ஒருதலை பட்சமா ஆசைப்பட்டதுக்காக என்கிட்ட வந்து நிக்கிறீங்க. ஆனா ராஜேஷ் தீபா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்பி கல்யாணம் செஞ்சுக்க நினைக்கிறப்போ சம்பந்தமே இல்லாத நீங்க குறுக்க நின்னு கெடுக்க பாக்குறீங்களே, இது என்ன சார் நியாயம்? அது வந்து மிஸ்டர் கண்ணன், I can't express my true feelings. அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. ரெண்டும் மேரேஜ் ப்ரொபோசல் தான் சார். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம், விரும்பாத ஒருத்தர் கிட்ட நீங்க கேட்கிற சம்மதமோ, விரும்புற ரெண்டு பேர்கிட்ட நீங்க காட்டுற தடுமாற்றமோ ரொம்ப வேடிக்கையா இருக்கு. What do you mean? I mean, தீபா தாய் தகப்ப இல்லாத பொண்ணு, அவ ஆசைப்படுறப்போ அவங்களை சேர்த்து வைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். But he is your own. I know him well enough to know that he is not. அப்போ சோபனா விஷயம், தீபா ராஜேஷ் விஷயத்தை கன்சிடர் பண்ணி நல்லபடியா முடிச்சு வைக்க பாருங்க. உங்க பொண்ணு விஷயத்துல ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் உங்க மனச வேதனைப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். என்ன மட்டுமல்ல, என் மகளையும் தான். மறந்துட்டாரு. இவர் நினைச்சா எங்க மாமி ஞாபகம் தான் வருது. யாரு தவள மாதிரி நடப்பாரு? அவரா? அதே தவள வயன் தான். அவர் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்போ மருந்த குளுக்காம குடுத்து விட்டாரு. அப்புறம் ஞாபகம் வந்து குழந்தைய தலைகீழ தூக்கி குளுக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? ஒன்னும் ஆகல, வாய் வழிய குடல் வந்துருச்சு. அதுல இருந்து எங்க அத்தை எங்க மாமாவுக்கு சோறே போடுறதில்ல. அது மாதிரில இருக்கீங்க நீங்க. நல்ல கதையா இருக்குது. உங்க மாமன் பரவாயில்லையே, எங்க சித்தப்பா பையன் சின்னசாமி ஒருத்தன் இருக்கான், அவன் ஞாபகம் மறதியில கவர்மெண்ட் வேலையே போயிடுச்சேன். எப்படி? பிடிசில டிரைவர், பஸ் எடுத்துட்டு ஸ்டாப்பிங் கொண்டாந்து நிறுத்திருக்கான். அஞ்சாறு பேசஞ்சர் இறங்கியிருக்காங்க, அதோட இவனும் இறங்கிட்டான். ஏன்? அவனும் பேசஞ்சர் நினைச்சிட்டான். அவ்வளவு ஞாபகம் மறதி. சரி சரி, சீக்கிரம் முடிக்க சார், பஸ் வந்துட போகுது. இப்பதானே வெட்டி முடிச்சேன். என்ன வெட்டி முடிச்சேன்? நேற்று பாதி முடி வெட்டினா, இன்னைக்கு முடிச்சா வெட்டிட்டான்.
நீங்க போகும்போது ஒண்ணுமே இருக்காது. என்னது முடி? என்னது இவர் போயிட்டாரு, முடிச்சிட்டாரு போயிட்டாரு. என்ன போயிட்டே காத்திருப்பா இருக்குது. அத நீங்க சொல்றீங்களா? டெய்லி வாங்க சார், இதே இடத்துல உட்காந்துருங்க, நாங்களும் வர்றோம். வேலை கட்ட பசங்க. அப்பாடா வந்து அறுத்து எடுத்து. ஐயோ, என் பணையா? என் தங்கச்சி நித்த தங்கத்துக்கு எடுத்துட்டு போற பணம் அடமான வச்சாவது கல்யாணத் அன்னைக்கு பூரா பணத்தையும் கொடுத்துறங்க. நல்ல கதையா இருக்கு. முதல்ல இப்படிதான் சீர்வன்சனை எப்படி செய்ய போறாங்க? அதானே ஊமை பொண்ணாச்சு பாவம்னு பார்த்தா ஓசிலே தள்ளிவிடலான்னு நினைக்கிறியா? இதை பாருங்க, இந்த கல்யாணம் நடக்காட்டி என் தங்கச்சியோட வாழ்க்கையே வீணாயிடும். தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க. எங்காவது இலவச கல்யாணம் நடந்துச்சுன்னா அங்க போய் உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ள பாரு. என்ன தேவையான விலாவரியா சொல்லிடுறோம். வரதட்சணையா ரொக்க பணம் 20,000 வேணும். 20,000மா? 15,000 தானே பேசணும். அது பழங்கதை, நீ சும்மா இரு தம்பி. சரி சரி, 20,000 தானே தரோம். பொண்ணுக்கு 20 பவுன் நகை போடணும். என்ன 5 பவுன் தானே தரக்க சொன்னாரு? அப்ப சொன்னாரு, இப்ப நாங்க சொல்றோம் 20 பவுன் நகை போடணும். சரி, அதையும் போடுறோம். அம்மா அம்மா, பக்கத்து வீட்டு பாண்ட் இல்ல, தினம் ஸ்கூட்டர்ல தான் ஆபீஸ்க்கு போறேன். எனக்கும் ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடு சொல்லுங்கம்மா. ஆமா ஆமா, மறந்தே போயிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் என் பையன் பஸ்ல போனா எல்லாரும் ஊமச்சியை கட்டிட்டவனு ஜாடையா பேசுவாங்க. அதனால ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துருங்க. விஜய் சூப்பர், விஜய் சூப்பர். சரி, அப்புறம் பாத்திரம், பண்டம், தீபாவளி, பொங்கல்னு ஒவ்வொரு விசேஷத்துக்கும் ஒன்னொன்னா கொடுக்கணும். ஒண்ணு ஊமை மட்டும் இல்ல, வைத்தியம் சேர்ந்து நினைக்கிறேன். இதை விட என்ன அதிகமா கேட்கணும்? சொந்த பிள்ளைய ரேட்டு பேசுறவங்க கிட்ட எங்க பொண்ணை கொடுத்தா நிச்சயமா சந்தோஷமா இருக்க மாட்டான். தூக்கு கைத்துல தான் தொங்குவான். எங்க பொண்ணு வாய்தாமா ஊமை, உங்க மனசுல இருக்கிற ஊனத்தினால அவ கண் கதைக்கு நிக்கிறத விட கடைசி வரைக்கும் கன்னியாவே இருக்கிறது ரொம்ப மேல். மரியாதையா வெளியே போங்க. போயா வாடா, வாடி மரியாதை செய்து வாடி. என்ன உன் தங்கச்சி கேத்த மாப்பிள்ளையா? நான் பாத்துருவேன், போய் அவளுக்கு ஆறுதல் சொல்லு. போ. யானை கலர்ல வெள்ளச்சாமி இருப்பானே, எங்கட ஆளே காணா? ஆமாண்ணே, நான் கூட பார்த்து. அதோ வராரு, 100 ஆயுசு. என்னது ஒரு காலை தூக்கி தூக்கி நடத்த வர்றான், மூளறியாதியா? இருந்தாலும் இருக்கும். என்னண்ணே, எங்க இருந்து புடிச்சிட்டு வர? யாரு? எங்க அண்ணன் பையன். உங்க குடும்பமே இப்படித்தானா? அதெல்லாம் முடி இப்படி இருக்கு, ஐயா ரெட்டு பயிர் மாதிரியே. கோயிலுக்கு விட்டுருக்கு. மூலையா? இவ என்ன கோழியா கடாவா? முடியனே. அதான் பார்த்தேன். ஒரு இடத்துல சும்மா இருக்க மாட்டேன். சரி, முடிய பாரு, அப்படியே 5 வாரம் மடக்கிற மாதிரியே இருக்கு. அது சரி, என்ன ஒரு வாரமா ஆளையே காணா? அது என்ன கேக்குறீங்க? சரி கேக்கல, விடு. கேளுங்க அண்ணா. கேட்கலன்னா விட மாட்டான் போல் இருக்கு, சொல்லு. எனக்கு என் பொண்டாட்டிக்கு பயங்கர தகராறு. ராத்திரிலயே பகல்லையா? பகல்ல தானே. ஆத்திரத்துல உலக்க எடுத்து ஒரே அடி. நீ அடிச்சு? அவள இல்ல, அவதான் என்ன அடிச்சிட்டா. நல்ல குடும்பம், உங்க குடும்பத்துல பொண்ணு எடுக்கணும்டா. உனக்கு எடுத்து அடிச்சதுல காலையில குங்குறிஞ்சு போய் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். எங்க மாமா ஒரு ஞாபகம் வருதியா, பெரிய ஆஸ்பத்திரியில சேர்க்கறதுக்கு பதிலா மாட்டு ஆஸ்பத்திரியில சேர்த்து விட்டாரு. அந்த டாக்டர் எங்க மாமா விட ஞாபகம் வருதி. கிழிஞ்சது. நான் எலும்பு வச்சு தச்சு விட்டாரு. அதுல இருந்து பாருங்க அண்ணே, ரோட்ல எந்த தந்தி கம்பத்தை பார்த்தாலும் கால கால தூக்க சொல்லுது. அது என்ன என்ன கேட்டா? சேர்த்து விட்டு மாமன் தானே, அவனை போய் கேடுறா. இனிமே
மார்கழி மாசம் வந்தா இவங்க கூட பழகவே கூடாது. என்னடா எலும்பு இப்பவே இந்த மாதிரி வேலை ஆரம்பிச்சிருச்சு? என்ன சிட்டப்பா சிட்டப்பா என்ன நாய் மாதிரி சொல்ற? அவனுக்கு நாய் எலும்பு தச்சு விட்டாங்களோ என்னமோ. கைய விட்டு பாரு போகலையா உடனே பிரேல் எடுத்து நறுக்கு ஒரு கீரை பழிச்சு பார்த்து எடுத்துட்டு வந்துரு. தலைவர் ஆஹா இந்த இதான் முதலீடு, இந்த வச்சு எப்படியாவது பொழைச்சுக்க. என்ன பெரிய குடும்பத்துல சேர்த்துட்டா என்ன சார்? இன்னைக்கு ஒரு கேஸ் கூட கிடைக்கல. பிப்பாயிட்டு அடிக்கிறீங்க என்ன வந்து புதிய கடைங்க சார். எங்க சொல்லிக்கிட்ட கும்பல இருக்கு சார். எங்க அங்க சார் போலீஸ் அவங்க பழைய கேட்டீங்க சார். நாங்க இங்க இருக்கு உங்களுக்கு பிடிச்சது தெரியும். நான் தான் சொன்னேன் கிட்டப்பா இங்க பிடிப்பா எங்க மாமான் குடும்பமே. இப்படி ஒரு பிள்ளை எங்க அண்ணன் பெத்ததுக்கு குடும்பமாவே இருக்கா. அவன் ஐ விட்னஸ் வாங்க. ஒருத்தர் பிடிக்கலன்னா பல பேர் பல விதமா பேசுவாங்க. அதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தா இப்படி அதானே வாழப்போறவ இவ கட்டி காப்பாத்த போறவன்னா இதுல சம்பந்தம் இல்லாதவங்க தலையிடுறது ஒத்துக்க முடியாத விஷயம். உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க. ஏன்னா தாய்க்கு சமமா இருந்து இவளை வளர்த்து வர்றீங்க. எனக்கும் ஆசைதான். ஆனா தீபா இந்த அளவுக்கு கவலை இல்லாம வளர்ந்ததுக்கு நம்ம முதலாளியோட பணம் தான் உதவியா இருந்துச்சு. தீபா டேவிட் நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. நான் இவங்க ரெண்டு பேர் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் செஞ்சுட்டேன். கூட இருந்து முடிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வீட்டுல யாரு இல்ல சொல்லு. நான் தீபா கிட்ட பேசி பார்த்துட்டேன். என்ன சொன்னா? அவளுக்கு ராஜேஷ்குள்ள நெருக்கத்தை யாராலையும் தடுக்க முடியாதுங்கிற. அதுக்கு நீ என்ன சொன்ன? முதலாளிக்கு பிடிக்கலன்னு சொன்ன. அப்போ உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றிய? அது வந்து இன்டைரக்டா நீ அவங்களுக்கு உடந்தையா இருக்க. அப்படித்தானே? தவற உணர்ந்து ஒருத்த திருந்திட்டா அவனை மன்னிக்கிறது தான் மனிதாபிமானம். அப்படின்னா என்ன மிருகம்னு சொல்றிய? ராஜேஷ் நல்லவன்னு சொல்றேன். வாலிப வயசுல கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ராஜேஷ் மனசாட்சி உள்ளவன். அவன் தங்கச்சியோட சாவுக்கு அப்புறம் ரொம்பவும் மாறிட்டான். தீபா மேல உயிரியே வச்சிருக்கான். அதனால தீபா அவனோட சேர்த்து வைக்க சொல்றீங்க? ரெண்டு உள்ளங்களை சேர்த்து வைக்கிறதுனால 20 வருஷமா மறைச்சு வச்சிருக்கிற ஒரு ரகசியத்தை நிரந்தரமா குழி தோண்டி புதைச்சிடலாம். ஒரு பொம்பளை பொடுக்கியோட தீபாவை சேர்த்து வச்சு பாக்குறதுல உனக்கு எவ்வளவு பெரிய ஆசைடா? ராஜேஷ் நீங்க விருப்போட பாக்குறதுனாலதான் அவன் செய்யறதெல்லாம் உங்களுக்கு தப்பாவே தெரியுது. மேரி கிட்ட எப்படி நடந்துகிட்டீங்கன்னு நினைச்சு பாருங்க. அப்பதான் தெரியும் ராஜேஷோட நல்ல குணம். பழைய கதையை சொல்லி மிரட்டி பாக்குறிய? அப்படி இல்ல முதலாளி, பாத தவறி நீங்க நடந்தீங்க. ஆனா ராஜேஷ் தீபா கிட்ட பண்போட நடந்துட்டு இருக்கான். மேரிக்கு உங்களுக்கு இந்த உறவு மறைக்கப்படணும்னா நீங்க அவங்களுக்கு வழி விட்டே ஆகணும். எப்ப நீ இந்த முடிவுக்கு வந்துட்டியோ இனிமே உங்ககிட்ட பேசுறதுல அர்த்தமே இல்ல. நீ போலாம். கெட் அவுட். மறுநாள் அவங்களுக்கு கல்யாணம். எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். ஒரு நிமிஷம் அப்படி வரீங்களா? அப்பாவும் நீங்களும் பேசிட்டு இருந்தது
நான் கேட்டுட்டுதான் இருந்தேன். உண்மை உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்க நினைக்கிறதே தீபாவோட எதிர்காலத்துக்காகத்தான். ராஜேஷ் தீபாவை என்னால சேர்த்து வைக்க முடியும்னு நீங்க நினைச்சா உண்மையை என்கிட்ட சொல்லலாம். நெருப்பு மூடிட்டுதா நீங்க ரெண்டு பேரும் நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா அது இப்ப புகைய ஆரம்பிச்சிருக்கு. நல்லது நடக்கிறதுக்கு நான் சொல்ல போற உண்மை பயன்படும்னா நான் செஞ்ச சத்தியத்தை சாகடிக்கிறது நல்லதுதான். ஆனா நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. உங்க அப்பாவுக்கு மேரின்னு இன்னொரு மனைவி உண்டு. ஆனா அந்த மேரி இப்ப உயிரோட இல்ல. மேரிங்கிறது என் ஒரே தங்கச்சி. சில பெண்களை ஆண்டவன் அழகா படைக்கும் போதே அவளுத்தையும் அவங்க தலையில எழுதிருவான்னு நினைக்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னால கிராமத்துல தனியா இருந்த என் தங்கச்சி ஒரு நாள் என்னை தேடிக்கிட்டு மெட்ராஸ்க்கு வந்தா. எங்க இத படிச்சு எங்க அண்ணா எங்க இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்க. நீ எங்க இருந்தமா வர? எங்க ஊர்ல இருந்து ரயில் ஏறி வந்தங்க. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல தான அந்த அட்ரஸ் இருக்கு. பக்கத்துலயே யார்ட்டாவது கேட்டுக்க கூடாது? ஆ, ரோட்ல போறவங்க வரங்க கிட்ட கேட்டா எனக்கு இடத்த காட்ட நீ எங்கயாவது கூட்டிட்டு போய் கெடுத்துட்டாங்கன்னா நீங்க மச்சி வீட்டுக்காரங்க தப்பு பண்ண மாட்டீங்கன்னுதான் உங்ககிட்ட கேட்டேன். நல்ல பொண்ணுமா நீ, அதுக்காகவா இவ்வளவு தூரம் வந்த? நான் ராத்திரி பூரா சாப்பிடல, கையில காசும் இல்ல, ரொம்ப பசிக்குது, தலை சுத்துது, குடிக்க கொஞ்சம் தண்ணி தரீங்களா? உன் பேர் என்னம்மா? மேரி. வீட்ல யாரும் இல்லம்மா, என் ஒய்ஃப் டெலிவரிக்கு போயிருக்கா. இப்படி உட்காரு, சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். நல்லவர். பிரெட் சாப்பிடு மேரி. இந்தமா மேரி, என்ன இவ்வளவு சீக்கிரம் தூங்கிட்ட? பாவம், ரயில்ல வந்த அசதி போல் இருக்கு. சரி, தூங்கட்டும்.
தங்கச்சி மேரி திண்ணையில தூங்குறத பார்த்து எழுப்பி விவரம் கேட்டேன். அவளுக்கு சொல்ல தெரியல. ஒரு நாள் மேரி வாந்தி எடுக்க ஆரம்பிச்சா. காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னா விளக்கம் கேட்டேன். அவளுக்கு புரியல. கெட்டு வந்த வயிற்று சுத்தப்படுத்த நான் நினைக்கல. கெடுத்தவை யாருன்னு தேடி அலைஞ்ச. ஒரு நாள் டேவிட்ங்கிறதே நான் தான். என்ன வேணும்? இங்க மேரின்னு என் தங்கச்சிய பத்தி இவன் கேக்குறானா? அப்போ அப்போ அவளை கெடுத்தது. நீ ஓங்கின கோடாலிய நெஞ்ச பழக்கிறதுக்கு ரொம்ப நேராகாதே. நீ ஒரு கிறிஸ்தவன், உன்ன ஒரு பாதிரியாரா நினைச்சு உன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு கன்ஃபஸ் பண்ண வந்திருக்கேன். ஒரு வெகுளி பெண்ணு கெடுக்கிற அளவுக்கு மோசமானவன் இல்லனா. நான் ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவன் தான். சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு நான் பலியாயிட்டேன். அன்னைக்கு எங்க ரெண்டு பேருடைய தனிமை, அவ கிடந்த நிலைமை என்ன மிருகமாக்கிடுச்சு. நீங்களா தேடி வந்ததுனால நான் உங்களை பேச விட்டேன். நானே தேடி கண்டுபிடிச்சிருந்தேன். என் கதை முடிஞ்சிருக்கும். ஆனா மேரியோட வாழ்க்கை இப்ப மட்டும் என்ன சோரம் போடவ போனவதானே. மயக்கத்தில் இருந்த மேரி அவளுடைய சம்மதம் இல்லாம கெடுத்துட்டமேங்கிற மன உறுத்தல்லதா கெடுத்த நானே அவளுக்கு வாழ்க்கை தர முன் வந்திருக்கேன். ஆனா டேவிட், என்னால ஊர் உலகறிய அவளுக்கு வாழ்க்கை தர முடியாது. என்ன, என் மனைவி என் மேல உயிரே வச்சிருக்கா. நானும் அப்படித்தான். மேரியை பொறுத்த வரைக்கும் மனைவிங்கிற அந்தஸ்து மறைமுகமா தர ஆசைப்படுறேன். இந்த ரகசியம் நம்ம மூணு பேருக்கு மட்டும் தெரிஞ்சதா இருக்கட்டும். என்னடி இங்க இருக்கீங்க? எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. நீ போமா, நான் டாக்ஸில போயிடுறேன். ஓகே. வா
என்னடா இது தாம்பூலம் கையமா வந்திருக்க சுந்தர் நான் உன் தங்கச்சிக்கு ஏத்த மாப்பிள்ளையோட வந்திருக்கேன் மா மாப்பிள்ள டேய் அந்த மாப்பிள்ள வேற யாரும் இல்ல நான் தான் கண்ணா உண்மையோட சொல்றேன் சத்தியமா தான் சொல்றேன் நாளைக்கு நடக்க போற ராஜேஷ் கல்யாணத்தோட எங்க கல்யாணத்தையும் சிம்பிளா நடத்திடலாம்னு நினைக்கிறேன் இதுல உங்க ரெண்டு பேருக்கும் ஆட்சேபணம் இல்லைன்னா இந்த தட்டை வாங்கிக்க I'm
ஆமா கண்ணே கண்ணே நம்ம உடனே ராஜேஷ் காப்பாத்தி ஆகணும் என்ன சொல்ற ஆமா எங்க அப்பா அவரை வேலப்பஞ்சாவடிக்கு வர சொல்லி ஆள வச்சு அடிக்க ஏற்பாடு பண்ணிருக்காரு ராஜேஷோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எங்க அப்பா இவ கீழ்த்தரமா போயிட்டாரு ஷோபி நீ ராஜேஷ் ரூமுக்கு போ அவங்க இருந்தான்னா அவனை ஸ்பாட்டுக்கு வரவிடாம தடுத்து நிறுத்துரு சுந்தர் நீ உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் விவரத்தை சொல்லி வேலப்பஞ்சாவடி கூட்டு வந்து நாங்க அப்ப ராஜேஷ் எதுவும் நடக்காம பாத்துக்க ஓகே நீங்க வீட்டு புடிட்டு போறதுக்குள்ள தடையில மூடிடுவாங்க போல இருக்கு இப்பவே இப்படி தொடர்ந்துங்கறே கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியோ பேச மாட்டீங்க வர வர நீங்க பொம்பளைய விட மோசம் ஆயிடுங்க உங்களை கட்டிட்டு நான் எப்படி தான் மாரடிக்க போறேனோ எப்படி மாரடிக்க எப்படி வா ராஜேஷும் வேலை பஞ்சாவடிக்கு போயிட்டாரோ வீடு பூட்டிட்டு அண்ணன் வேலை பஞ்சாவடியில ஆளுகளோட காத்திட்டு இருப்பாரு எப்ப வருவான்னு தெரியலையே டேய் நம்ம மாணிக்கத்துக்கிட்ட சொல்லி இருந்துச்சமே அந்த ராஜேஷ் இவனா தான் இருக்குமோ அப்படித்தானே தெரியுது
எனக்கு மனைவிங்கிற அந்தஸ்து கொடுக்குறீங்களா? நீ விரும்பி வரப்போலாம், நான் வேலைக்கு ஒண்ணு சாகு போறது நேரத்துல நான் உனக்கு கொடுக்குற ஒரே சுகம் இதா. கண்ணன் ராதைக்கு சொந்தம் என்றே சொன்னது நெஞ்சம், காலம் தந்த பந்தம் கண்ணீர் ஆனந்தம். உன்னை காலம் தந்த பந்தம் கண்ணீரானந்தம். இவள் மௌனம் கலைகின்ற போது மனப்பெண் மரணப்பெண் ஆனாள்.